Praise the Lord, brothers and sisters. இன்று பரிசேயர் என்பவர்கள் யார், அவர்களை பற்றிய வரலாறு என்ன? பழைய ஏற்பாட்டில் பரிசேயர்கள் என்பவர்களை பற்றிய எந்த குறிப்பும் இல்லை. திடீரென்று புதிய ஏற்பாட்டில் பரிசேயர் என்பவர்களை பற்றிய அநேக குறிப்புகள் காணப்படுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் இவர்கள் அநேக முறை வாதிட்டிருக்கிறார்கள். இவர்கள் யார்? இவர்கள் லேவியர்களா, ஆசாரியர்களா, எந்த வகுப்பை சார்ந்தவர்கள் என்பதை குறித்து நாம் இன்று தியானிப்போம். பரிசேயர்களினுடைய தோற்றத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நம் வரலாற்றில் இன்னும் முன்னோக்கி செல்ல வேண்டி வரும். குறிப்பாக பாபிலோன் சாம்ராஜ்யம் இஸ்ரேலர்களை அடிமையாக சிறைபிடித்து சென்ற பிறகு மேதியர்கள் பெர்சியர்கள் ராஜ்யபாரத்துக்கு வந்தார்கள். அதன் பிறகு கிரேக்கர் சாம்ராஜ்யம் இந்த உலகத்தை ஆளும் பொழுது அந்த கிரேக்க சாம்ராஜ்யத்தில் குறிப்பாக முடிவு தருவாயில் டாலமி என்ற ஒரு கிரேக்க ராஜா எகிப்தை தலைமைப்பீடமாக வைத்து அரசாட்சி பண்ணார். நிக்கோடர் என்ற இன்னொரு கிரேக்க ராஜா அவர் வந்து அந்தியோகியாவை தலைமைப்பீடமாக வைத்து ஆட்சி செய்கிறார். இந்த எகிப்திற்கும் அந்தியோகியாவுக்கும் இடைப்பட்ட பகுதியில்தான் நம்முடைய இஸ்ரேல் என்ற தேசம் இருந்தது. இந்த தேசத்துக்கு, அதாவது தாலமிக்கும் நிக்கோடருக்கும் சண்டை வரும்போதெல்லாம் நடுவில் யார் மாட்டிக்குவாங்கன்னா, நம்ம இஸ்ரேல் நாட்டை சேர்ந்தவர்கள் மாட்டிக்கொள்வார்கள். இதில் தாலமியுடைய கை எப்பொழுதும் ஓங்கி இருந்தது. இஸ்ரேலர்கள் அநேகர் தாலமி பக்கம் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அப்படி தாலமி என்ற அந்த ராஜாவினுடைய வசமாக இஸ்ரேல் நாடு முழு கட்டுப்பாட்டில், குறிப்பாக ஜெருசலேம் இருக்கும்பொழுது, அதில் இஸ்ரேலில் சேர்ந்த ஆசாரியத்துவம் பண்ணக்கூடியவங்களை நிறைய வகுப்பார் இருந்தாங்க. அதுக்கு செக்டார்ஸ்னு சொல்லுவாங்க, ஜூயிஸ் செக்டார்ஸ், அப்படி நிறைய வகுப்பார் இருந்தாங்க. அதில் ரொம்ப மேஜராக ரெண்டு பிரிவு வகுப்பார் இருந்தாங்க. அதில் ஒரு பிரிவின் பேர் என்ன அப்படின்னு சொன்னால் ஹெலனைஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஹெலனைஸ்டுன்ற இந்த பிரிவு இந்த தாலமின்னு சொல்லக்கூடிய இந்த கிரேக்க ராஜாவை ஆதரித்தவங்க, அவங்க பேசக்கூடிய அந்த கிரேக்க மொழியை ஏற்றுக்கிட்டவங்க. இப்படி அவங்களுடைய மாடர்ன் ஜுடாயிசம் என்ற கான்செப்டில் அந்த ஹெலனிஸ்ட் இருந்தாங்க. இவங்க தான் பின்னாட்களில் புதிய ஏற்பாட்டில் சதுசேயர் அப்படின்னு ஒரு வகுப்பாராக வராங்கன்னு பார்க்குறோம். இப்போது இந்த ஹெலனிஸ்டினுடைய இந்த தாலமி அல்லது ஹெலனிஸ்டின்ற இந்த குரூப்பை எதிர்த்து, நாங்கள் தாலமியும் அவருடைய கிரேக்க மொழியையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், எங்களுடைய பாரம்பரிய தோரா, அதுவும் குறிப்பாக என்னென்னா ஓரல் தோரா அப்படின்னு சொல்லக்கூடிய பாரம்பரிய தோரா, எபிரேய மொழியை தான் நாங்கள் பேசுவோம், எபிரேய மொழியில் தான் தோராவை நாங்கள் வாசிப்போம், எபிரேய மொழியின் தான் என்னுடைய பல சடங்கு விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்த்து வெளில வந்தவங்க, அவங்க பேர் ஹசடிம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களும் ஒரு யூத அமைப்பை சேர்ந்தவங்க, ஆசாரிய முறமே செய்யக்கூடியவங்க. முழுக்க முழுக்க இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த டாலமியும் ஹெலனிஸ்ட் குரூப்பையும் எதிர்த்தவங்க. இவர்கள் ஹெசிடீம் என்று சொல்லப்பட்டார்கள். இந்த ஹெசிடீம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வகுப்பார் தான் பின்னாட்களில் என்னவா சொல்லப்பட்டாங்க அப்படின்னா, இப்போ நம்ம தலைப்பு எடுத்துட்டோம் இல்லையா ஆராய்ச்சிக்கு, அவங்க தான் யாருன்னா பரிசேயர்கள் என்று சொன்னாங்க. இந்த எசிடிம்ஸ் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னு எபிரேய மொழியில் சொல்லப்படுதுன்னா, உண்மையுள்ள மக்கள் அப்படின்னு பொருள். ஏன் இந்த அர்த்தம் எசிடிம்ன்ற பேர் இவங்களுக்கு வந்ததுன்னா, இந்த டாலமி மற்றவர்கள் சொல்லக்கூடிய எந்த ஒரு கருத்தையும் இவர்கள் உள்வாங்காமல், தோரா சொல்லக்கூடிய நிஜ கருத்து மட்டும், உண்மை சத்தியம் மட்டும் வேண்டும் சொல்லி சத்தியத்தின் பக்கம் நின்றதுனால இவர்கள் ஹெசிடிம் என்று சொல்லப்பட்டார்கள். ஹெசிடிம் என்றால் உண்மையுள்ள மக்கள் என்று அர்த்தம் சொல்லும் வகையில் அவங்கள சொல்லப்பட்டதாக கருத்து இருக்குது. இப்படி தான் இந்த பரிசேயர்களுடைய தோற்றம் இப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது. இதன் பிறகு இந்த பரிசேயர்கள் அதிகாரத்துக்கு எப்போ வந்தாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த கிரேக்க சாம்ராஜ்யத்துக்கும் ரோம சாம்ராஜ்யம் மேலோங்கி வரும்பொழுது, கிரேக்க சாம்ராஜ்யம் தன்னுடைய செயலை இழக்கும்போது, இந்த கேப்பில் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ரிவால்ட்டு யூத முறைமையில், அதுக்கு பேர் மக்கபேயர் ரிவால்ட், மக்கபேஸ் ரிவால்ட்டுன்னு சொல்லுவாங்க.
இந்த மக்கபேயர் காலத்தில் மக்கபேயர் ஜூதா மக்கபே என்பவர் என்ன செய்தார்னா, ஒரு சிறிய ஒரு சிற்றரசாக ஒரு அரசாங்கத்தை துவங்கினார். அதுக்கு பேர் ஆஸ்மோனியன் டைனஸ்டி அப்படின்னு சொன்னாங்க. அவருடைய காலத்தில் ஒரு யூத நாடு, குறிப்பாக ஜெருசலேம் பட்டணத்தை வச்சு ஒரு சின்ன ஒரு சிற்றரசாக இருந்தாங்க. யூதாவில் பல தேசங்கள், பல மாகாணங்கள் வந்து கிரேக்கர்கள் கையிலையும் இருந்தது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடம் மட்டும் இஸ்ரேலர் கண்ட்ரோலில் இருந்தது. அதுக்கு பேர் தான் அஸ்மோனியன் டைனஸ்டி என்று சொல்வார்கள். இந்த அஸ்மோனியா டைனஸ்டி பார்த்தீங்கன்னா, கிமு 140 37 வரை இந்த அஸ்மோனியா டைனாஸ்டி இருந்தது. இதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு தலைவராக சைமன் தாசி என்பவர் வந்தார்னு பார்க்குறோம். ஏன் இதை சொல்கிறோம்னா, இந்த காலத்தில், இந்த அஸ்மோனியர்களுடைய காலத்தில் தான் என்ன நடந்தது அப்படின்னா, இங்கே தான் இந்த பாரசீஸ் என்ற பேர் இவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி ஹெசிடீம்ஸ் இருந்த இவங்க தான், இவங்கள்லேருந்து சில பேர் என்ன ஆகிறாங்கன்னா பாரசீஸாக மாறுறாங்க. என்னென்னா, ஆலயங்களை நிர்வகிக்கிறது, இந்த மத சடங்குகளை சரியாக செய்கிறது, எல்லாத்தையும் தோராவின் வழியில் செய்கிறது அப்படின்ற ஒரு நடைமுறையில் தான், குறிப்பாக எபிரேய மொழியில் செய்கிறது அப்படின்ற இந்த நடைமுறையைக்காக ஒரு குரூப்பை தனியாக பிரித்து எடுத்தாங்க. அப்படி அந்த ஹசிடீம்ஸ் என்ற இந்த குரூப்பிலேருந்து தனியாக பிரித்து எடுக்கப்பட்டவங்க தான் யாருன்னா ஃபாரசீஸ் அப்படின்னு பேர் சூட்டப்பட்டது. ஃபாரசி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒன் ஹூ இஸ் செப்பரேட்டட் என்ற ஒரு மீனிங் கொடுக்கப்பட்டது. அதாவது பிரித்தெடுக்கப்பட்டவன், பட்டவர்கள் அப்படின்ற பொருளில் வராங்க. ஸோ இப்படி வந்த இதுதான் இவங்க தோற்றம். இப்படி தான் பரிசெயர்கள் என்ற ஒரு குரூப் வந்தாங்க. இவங்க மத சடங்குகளையும் அந்த தோராவை பின்பற்றக்கூடிய விதத்துலையும், மற்றபடி அனைத்து விதமான பலி செலுத்தும் முறைமைகளையும், குறிப்பாக டீச்சிங்லேயும் இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக பழமையை பின்பற்றக்கூடியவங்களாக இருந்தாங்க அப்படின்னு பார்க்குறோம். இந்த பரிசெயர்களை குறித்து யூத அவருடைய புத்தகம் இருக்க சில புத்தகம், அதுக்கு பேர் தல்மூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தல்மூட் என்ன சொல்வது, என்ன குறிப்பு இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 விதமான பரிசெய வகுப்பார் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுது. அது பல வகை இருக்குது, அதில் குறிப்பிட்ட ஒரு 7 வகை இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா பிரித்து வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். அது அந்த வகைகள் என்னென்ன அப்படின்னா, அதாவது அந்த ஆசாரிய முறைமை செய்கிறது ஒரு வகை, பலி செலுத்துவது ஒரு வகை, பாடங்கள் போதிப்பது ஒரு வகை, யுத்தம் செய்வது ஒரு வகை, இப்படி அந்த வகையாக பிரித்து வச்சுருக்கிறாங்க. அதுதான் அவர்கள் 7 வகையான பரிசெயர்கள் இருப்பதாக தல்மூத் சொல்லுகிறது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் ரொம்ப பிரபலமான சில பரிசெயர்கள் இருந்திருக்காங்க. அதில் மிக முக்கியமான சிலருடைய பேர் நம்ம படிக்கலாம். எங்கே இருக்குது அப்படின்னா, நிக்கோதோமு என்பவர் ஒரு பரிசெயர்னு யோவான் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கமாலியல், நமக்கு தெரியும் பவுலினுடைய டீச்சர், கமாலியல் என்பவர் ஒரு பரிசேயன் என்று அப்போஸ்தலர் நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் அப்போஸ்தலனாகிய பவுல், ஒரு தேவனுடைய மிகப்பெரிய ஊழியக்காரர், அவரும் பார்த்தீங்கன்னா பரிசேயர் என்று வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு பார்க்குறோம். இந்த பரிசேயருடைய குணலட்சணம் என்னென்னா, மிகவும் வைராக்கியம் உள்ளவர்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் இந்த பரிசேயர்கள்கிட்ட சில தவறான சிந்தனையும் இருந்திருக்கு. வேதம் சுட்டி காட்டுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட இவங்க அதிகமாக வாதம் பிரதிவாதம் இருப்பாங்க. அவரை பேச்சில் அகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி இவங்க அதிகமாக என்ன பண்ணுவாங்கன்னா வந்து வாதிடுவாங்கன்னு பார்க்குறோம். இவருடைய தீய எண்ணங்களும் இவர்கிட்ட இருக்குது. அந்த எண்ணத்தை இயேசு கிறிஸ்து பல நேரங்களில் என்ன பண்ணியிருக்காருன்னா தோலுறுத்திருப்பார். குறிப்பாக இவர்களை ஆண்டவர் எப்படி அழைச்சிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, மாயக்காரன் அப்படின்னு சொல்லியிருக்காரு, குருடன், பொருளாசைக்காரன் அப்படின்லாம் வேதத்தில் ஆண்டவரே இவங்களை நேரடியாக சொல்லியிருக்காருன்னு பார்க்குறோம். அதே மாதிரி இவர்கள் கொலை செய்யும் தயங்காதவர்கள். ஏன்னா குறிப்பிட்ட ஒரு இடத்துல பைபிளில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கிறிஸ்து ஒரு குருடனையோ அல்லது ஏதோ அதிசயம் செய்தால் அந்த அதிசயம் பெற்ற அந்த நபரை கொலை செய்கிறதுக்கு போயிடுவாங்க. ஏன்னா அவங்களால பொறுத்துக்க முடியல இயேசு கிறிஸ்துவோட அற்புதத்தை. ஸோ இப்படி ஒரு குருட்டுத்தனமான வைராக்கியம் உள்ளவங்கன்னு பார்க்குறோம். ஸோ கொலையும் செய்வார்கள் இவர்கள் அப்படின்னு புதிய ஏற்பாட்டில் இவங்களுக்கு குறித்ததான ஒரு பதிவு இப்படி இருக்கு. இந்த பரிசெயரை பற்றிய தோற்றம், வரலாறு, அவர்களுடைய ப்ளஸ் மைனஸ் இவைகளை குறித்து நாம் பார்த்தோம். ஸோ சகோதர சகோதரிகளே, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆமென்.